மத்திய அரசின் ஒவ்வொரு திட்டங்களிலும் தமிழகத்தை சேர்ந்த பயனாளிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளில் பிஜேபி அரசு எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் 5 மீன்பிடி துறைமுகங்களை சர்வதேச தரத்தில் மாற்றும் நடவடிக்கைகளில் சென்னை காசிமேடு துறைமுகமும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார். மீன்வளத்துறையில முதல் முறையாக இந்தியாவிலேயே இல்லாம முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் கடல் பாசிக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் பார்க் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி சென்னையில் இருக்கிற அந்த மீன்பிடி துறைமுகத்தை சர்வதேச தரம் வாய்ந்த மீன்பிடி துறைமுகமாக மாற்றுவது, மொத்தம் நாட்டிலேயே 5 துறைமுகங்கள் செலக்ட் பண்ணது, அதில் நம்ம சென்னையில் இருக்கிற காசிமேடு மீன்பிடி துறைமுகமும் செலக்ட் ஆகிருக்கிறது.